ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 5:8 நீங்கள் 11 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? உங்கள் விரோதியை அறிந்து கொள்ளுங்கள். அதாவது, வேத வசனத்தின்படி நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நம்முடைய விரோதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நோ யுவர் எனிமி என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டுமென்றால் நம்முடைய ப்ராப்ளங்கள், பிரச்சனையை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதாவது, நம்முடைய ப்ராப்ளத்தை ஐடென்டிட்டி பண்ண வேண்டும். அதே போல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டுமென்றால் நம்முடைய விரோதியாகிய சாத்தானையும் அவனுடைய தந்திரங்களையும் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானுள்ளே, இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற விரோதி சாத்தான் ஒருவன்தான், ஆனால் மனிதர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானுள்ளே, இந்த விரோதியாகிய சாத்தானை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரின் வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, வேர்ட் ஆஃப் காடை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 போதனையை நான் உங்களுக்கு வேதாமத்திலிருந்து சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். மத்திய நச்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த மத்திய நச்செய்தி நூலிலே 13 அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 13 அதிகாரத்திலே 18 நீங்கள் 19 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். வசனத்தை இருதயத்திலிருந்து அவன் அதை பறித்து கொள்ளுகிறவனாக சாத்தான் காணப்படுகிறான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே, இருதயத்திலிருந்து வேத வசனத்தை பறித்து கொள்ளுகிற தந்திரம் உள்ள குணம் உள்ளவன் தான் சாத்தான். அதே சமயத்தில் அருமையானுள்ளே, வேத வசனத்தை சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய விரோதியை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. எபேசிய நிருபத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசிய நிருபத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதிலே 3 அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அதிலே 4-5 வாக்கியத்தை வாசிக்கிறேன். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். ஆகவே, ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய அந்த தன்மையை, அதாவது அதே சமயம் ஆண்டவருடைய வல்லமையை, அதே சமயத்தில் விரோதியினுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் வேத வசனத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 17 அதிகாரத்தை நீங்கள் புரட்டலாம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 17 அதிகாரத்திலே நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே 11 வாக்கியம், பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். பெரோய பட்டணத்தார் ஆண்டுடைய வேத வசனத்தை எவ்வளவு கருத்தோடு ஆராய்ந்ததின் விளைவு என்ன? எல்லாரை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அதே சமயத்தில் 2 பேதுரு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அங்கே பேதுரு விளக்குகிற அந்த தன்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 பேதுரு புஸ்தகத்தை எடுப்போம். அதிலே 3 அதிகாரத்தை நாம் புரட்டலாம். அங்கே 3 அதிகாரத்திலே அங்கே வேத வசனத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்களான 3 அதிகாரம் 14, 15, 16 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 16 வாக்கியத்திலே வேத வசனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் வேத வசனத்தை புரட்டுகிறார்கள் என்று 16 வாக்கியத்திலே சொல்கிறார். 2 பேதுரு 3:16 பாருங்கள். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பவுல் பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்று சொல்லி அங்கே அருமையாக பேதுரு எழுதுகிறார். அதே சமயத்தில் 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம்
அதிலே ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அங்கே 15வது வாக்கியத்தை பாருங்கள். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அதாவது கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்திக்கு உள்ளாவானவர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். ஆகவே கள்ள போதகர்கள் அவபக்திக்கு உள்ளவர்கள் என்று அங்கே தீமோத்தேயுக்கு அங்கே எழுதும்போது பவுல் எழுதுகிறார். ஆகவே வசனத்தின் வழியாகத்தான் நம்முடைய விரோதியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொரு காரியங்களை சொல்கிறேன். நம்முடைய விரோதியை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சோதனைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே டெம்டேஷன் என்று சொல்லலாம். 1 யோவானின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த 1 யோவானின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அதிலே 16வது வாக்கியத்தை பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஆகவே இங்கே 3 விதமான சோதனைகளை குறித்து யோவான் எழுதுகிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று எழுதுகிறார். அருமையான உள்ளே, இந்த நாட்களிலே இந்த 3 விதமான சோதனைகள், அந்த சோதனைகளை சாத்தான் கொண்டு வருகிறான். அதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் வீழ்ச்சி அடைகிறோம். அங்கே நீதிமொழியின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். நீதிமொழியின் புஸ்தகம் 27வது அதிகாரம். இந்த 27வது அதிகாரத்திலே நீதிமொழியின் புஸ்தகம் 27:20 வாசிக்கிறேன். பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை என்று சொல்லி அங்கு வேதவசனம் சொல்கிறது. அருமையானுள்ளே, இன்றைக்கு மாம்சத்தின் ஈச்சை, கண்களின் ஈச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இந்த வழியாக சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சோதனைகளை அவன் முன்னாலே வைக்கிறான். பல சமயங்களிலே இந்த சோதனைகளை நாம் வீழ்ச்சி அடைந்து அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக விழுந்து போகிற நிலையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் தான் இவைகளிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவர் கிருபை கொடுக்கிறார். முதலாவது, வசனத்தின் வழியாய் விரோதியை அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னேன். ரெண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகள் 3 நான் விளக்கி சொன்னேன். 3வதாக, சாத்தானுடைய இன்னொரு தந்திரம் என்ன? ட்ரிபிலேஷன், அதாவது உபத்திரங்களை கொடுக்கிறான். வேதாமத்தில் யோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். யோபை அவன் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து பாதித்தான். அவனுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டான். அவனுடைய உடல் சுகத்தை கெடுத்து போட்டான். அவனுடைய மனைவி அவனுக்கு உரதமாய் எழுப்பினால் அவனுடைய நண்பர்கள் அவனை பாடாய்படுத்தினார்கள். இத்தனைக்கு பின்னாலே சாத்தானுடைய அந்த திட்டம் இருந்ததை யோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவே ட்ரிபிலேஷன், சில சமயங்களிலே பாடுகள், உபத்திரங்கள் கூட சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் எல்லா உபத்திரங்களும் பாடுகளும் சாத்தானிடத்தில் வருகிறது என்று சொல்ல முடியாது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே அங்கே 11வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 23லிருந்து அவர் தொடர்ந்து பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே நற்செய்திக்காக பட்ட பாடுகளை குறித்து அவர் எழுதுகிறார். ஆனால் அந்த பாடுகள் எல்லாம் சாத்தானால் வந்தது என்று அவர் குறிப்பிடவில்லை. அது ஆண்டவருக்காக அவர் ஊழியத்தை நிமித்தம் அந்த பாடுகளாக அவர் குறிப்பிடுகிறார். அதே சமயத்தில் யோவான் நற்செய்தியினுள் 9வது அதிகாரம் யோவான் நற்செய்தியினுள் 1:5 வாசித்தால் ஒரு குருடனை குறித்து சொல்கிறார்கள். இது இந்த குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிற அந்த வாக்கியத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தியினுள் 9வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து சீடர்கள் சொல்கிறார்கள், ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு பிரயுத்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல,
தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆகவே உபத்திரங்களை சாத்தான் கொண்டு வர வாய்ப்பு உண்டு, ஆனால் அதே சமயத்தில் எல்லா உபத்திரங்களும் சாத்தானால் வருகிறது என்று சொல்லி நாம் நம்பிவிடக்கூடாது. அதே சமயத்தில் சாத்தானுக்கு வல்லமையானது அது லிமிட்டட் தான். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை அன்லிமிட்டட், ஆண்டவருடைய அதிகாரம் அன்லிமிட்டட், ஆண்டவருடைய விஸ்டம் அன்லிமிட்டட், அவருடைய ஞானம் அன்லிமிட்டட். ஆனால் சாத்தானுடைய அதிகாரங்கள் எல்லாமே, அவருடைய ஞானம் விவேகம் எல்லாமே லிமிட்டட் தான். அதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அருமையானுள்ளே, இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையான நாமத்தினாலே அவனை நாம் ஜெயிக்க நமக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்திலே ஒன்று யோவானின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலே 4 எடுப்போம். 4 நான்காவது வாக்கியத்தை பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலும் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8 எடுப்போம். அந்த 8 37 வாக்கியத்தை பாருங்கள். ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோமே. என்ன ஆச்சரியமான ஒரு வாக்கியம் பாருங்கள். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையினாலே சாத்தானையும் உலகத்தையும் ஜெயிக்கிற அந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதே சமயத்தில் யாக்கோபு நிருபத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 4:4 வாக்கியத்தை பாருங்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு அங்கே பகைஞ்சனாயிருக்கிறான். 5 வாக்கியம், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதே சமயத்தில் 1 புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலே 10 நாம் புரட்டுவோம். 1 புஸ்தகம் 10 13 பாருங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஆகவே எல்லா விதமான சாத்தானுடைய சோதனைகளை ஜெயிக்க ஆண்டவராய் இயேசுவானவர் நமக்கு உதவி செய்கிறார். எனக்காக உங்களுக்காக விலை கிரயம் கொடுத்து மரித்து 3 உயிரோடு எழுந்தவர் தம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் எனக்கு உங்களுக்கு ஈவாய் தந்து விரோதியை ஜெயிக்க அவர் நமக்கு பலம் தருவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே எங்களுடைய ஜெயம் பெற விரோதிகளை அறிந்து கொள்ள வேண்டும், விரோதியின் தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். வேத வசனத்தின் வழியாக எங்கள் விரோதியை அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, விரோதி கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயிக்க எங்களுக்கு பலம் தாரும். அதே சமயத்தில் உபத்திரங்கள் வழியாக அவன் எங்களுக்கு அநேக நெருக்கடிகளை கொடுத்தாலும் அதை உம்முடைய வல்லமையான நாமத்தினாலே ஜெயம் பெற எங்களுக்கு பலம் கொடுக்கும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.